இந்தியாவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இன்றைக்கி தேதியில் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அஃபிஷியலி ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதோடைய முதல் பார்வை தான், ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல குயிக்கான அன்பாக்சிங் அன்பாக்சிங்கை பார்த்துடலாங்களா. ஸோ iQOO-ன்றத மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. BMW அந்த பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வந்துருக்கு, ப்ரீமியம் பார்ட்னர், சரி ஓகே. ஸோ உள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் டிபியூ கேஸ் அண்ட் BMW-க்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. 120 வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது கேபிளோட, அண்ட் சிம்ம செட் டூலும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து 28 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும்ன்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏன் கிளைம் பண்ணுறாங்க, நேற்று தான் வந்துச்சு, அதுக்குள்ளே எங்கே டெஸ்ட் பண்ணுறது அதனால. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட வந்து பிளாக் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, அண்ட் இன்னொன்று ஒயிட் கலர் இருக்குது, அது லெஜண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு பெருசாக ரொம்ப புதுசாலாம் வந்து தெரியல. என்னென்னா ரொம்ப ஸ்பார்க்லிங் ஆகிற மாதிரிலாம் இருக்குது, அது டெக்ஸ்டர்லாம் வந்து கிடையாது, இது கம்ப்ளீட்லி மேட் தான். பட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இப்படி தான் வந்து இருக்குது. வழுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த டிபி கேஸை யூஸ் பண்ணியே ஆகணும். சரியா, இப்போது டிஸ்பிளே ஸ்காட் சென்சேஷனாக ஹெவி, நல்ல வேலை பீஸ் பீஸாக போட்டு நினச்சேன். சரி பீஸ் பின்னாடி 1 2 ஏற்கனவே வர்றதில்லை, சண்டை போட்டு வாங்கியிருக்கோம். ஓகே எஸ்கேப், நல்லா இருக்குங்க. ஒரு தடவை போட்டு பார்த்தோம், ரெண்டு சைடுமே தப்பிச்சிடுச்சு. இந்த டிசைனில் எனக்கு இந்த கேமரா ஷேப் மட்டும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு சைடில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து தெரியுது. பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நடுவில் இருக்கிறது பெட்டராக இருக்குமா இல்லை சைடில் இருக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் பம்ப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வந்து தெரியல. அதோடைய ஸ்டெப் அப்பாக வந்து கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் டெக்ஸ்சர்டாக சம்திங் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் உங்கள் கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். திக்னஸை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்தாலுமே கையில் பிடிக்கும்போது நல்ல ஒரு ஹெவியாக பெரிய ஃபோனை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுக்கு பின்னாடி முன்னாடி ரெண்டு சைடுமே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால தான். இந்த சைடு மட்டும் கொஞ்சமாக கர்வாக இருக்குது, பின்பக்கம் மற்றபடி ஃபுல் ஃப்ளாட் தான். ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவியாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 இருந்தாலும் நான் மெஷர் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஓகே, ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மேலே, 204 என்னோடய கணக்கு, 207 3 கிராமில் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஹெவியான ஃபோனுங்க. உங்களுக்கு கையில் பிடிக்கும்போது ரொம்ப லைட் வெயிட் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, நல்ல அகலமாகவே இருக்குது. பெரிய ஃபோனை பிடிக்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரெண்டு சிம் போடக்கூடிய ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க, மெமரியெல்லாம் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண முடியாது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போட்டிருக்கு, அண்ட் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து IR பிளஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் செகண்டரி நாய்ஸ் கன்சன் மைக்கும் இருக்கு. வலது பக்கமாக பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்க கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்கு, சாலிடாக. சைட்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IP64க்கான ரேட்டிங் தான் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இல்லை. அண்ட் இந்த டைப் சி போட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிமெட்ரிக்கான டிஸ்பிளேயில் எந்த அளவுக்கு பெசில்ஸ் கம்மியாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்த்ததை விட இது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்து போட்டு சந்தன போட்டுன்னு சொல்லிட்டு பஞ்சோலை மட்டும் நல்லா பெருசாக வச்சு விட்ருக்காங்க. 1.5K ரெசலூஷன் இருக்குது, உங்களுக்கு 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்குது, HDR இருக்குது, அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. LTPO பேனல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. சாம்சங் டிஸ்பிளே கிடையாது, விஷன் நாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எண்ட் ஆஃப் த டே யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, இதுதானே வந்து நமக்கு தேவை. ஸோ நாங்கள் படங்கள் ஹாட் ஸ்டார்லேயோ மற்றதுலலாம் வந்து பார்க்கும்போது கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து ஓகே, நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப பஞ்சியாக வந்து இல்லை, பட் கலர்ஸ் ஆண்ட்ராய்டு டிஸ்பிளேல எதிர்பார்க்கக்கூடிய அந்த டிஸ்பிளே அந்த கலர்ஸ் வந்து இருந்தது. வியூங் ஆங்கிள்ஸும் வந்து பரவாயில்ல. ஸோ இதில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காட் சென்சேஷன் அப் நான் ஏற்கனவே சொன்னேன். இதற்காக ஆணியை வச்சு அடிக்கிறதோ இல்லை வால்நட்டை வச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் இவங்க எதுவும் பண்ணல, அது வரைக்கும் ஓகே. அவுட்டோரில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஒரு சில டைமில் ஆட்டோ பிரைட்னஸை விட நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே படுது. ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம ரீசெண்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து டெடிக்கேட் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஒன்று PWM டிமிங், இதில் 2160 Hz PWM டிமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்டு டிஸ்பிளே விசஸ் ஃப்ளாட் டிஸ்பிளே, இதற்கும் ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இதில் ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இருக்குது. இந்த ஃப்ளாட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் செக்ஷனில் நிறைய பேருக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்காக இதில் Snapdragon 8 Gen 3 வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. 4 nanometer பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் தான் அது. ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குது, எண்ட் ஆஃப் த டே நமக்கு அதுதான் முக்கியம். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேம் வேணாலும் போடுங்க, சும்மா சூப்பராக வந்து விளையாடுது, அதில் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணிச்சுங்க. பட் இங்கே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக Snapdragon 8 Gen 3 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிடும்ன்றது நமக்கு தெரியும். ஹீட்டிங் இருந்ததா அதுதான் கேள்வி. பெஞ்ச் மார்க்கில் 43 வரைக்கும் வந்து போச்சு, அண்ட் கேமிங் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 42 வரைக்கும் வந்து போச்சு. இப்போ நார்மலாக டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது, ரொம்ப மழையும் இல்லை ரொம்ப வெயிலும் இல்லைன்றதுனால இந்த டெம்பரேச்சர் வந்தது. இன்னும் லாங் ஹவர்ஸ்க்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q1 சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதன் மூலம் கேம் விளையாடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதில் சூப்பர்
HDR resolution mode இருக்கு frame interpolation வந்து கொடுத்திருக்காங்க 4D game vibration இருக்கு இதெல்லாம் இன்னொரு ப்ளஸ் ப்ளஸ் இந்த ஃபிளாட்டான டிஸ்ப்ளேல கேம் விளையாடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கேம் எல்லாரவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீங்களே கேட்டு பாருங்களேன் நல்லாவே இருக்குங்க நாங்கள் படம் பார்க்கும் போதும் சரி அண்ட் கேம் விளையாடும் போதும் சரி ரெண்டு டைம்லையுமே ஓகே நாங்கள் எதிர்பார்த்த அந்த சவுண்ட் குவாலிட்டி இதில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா 3.5mm ஜாக் இல்லை சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் கூகுளுக்கு அடுத்தபடியாக இவங்க தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஆண்ட்ராய்ட் 14 வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபன்டச் ஓஎஸ் 14 இருக்கு இதற்கு முன்னாடி இருந்த ஃபன்டச் ஓஎஸ் மாதிரி இல்லாமல் இதில் நிறைய விதமான ப்ளோட்வேர்ஸ் வந்து இல்லை இப்போ மீனெல்லாம் இந்த ஹாட் ஆப்ஸ் நிறைய ஹாட் ஹாட்லாம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லை ஆனால் ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வந்து இருக்குது ஃபேஸ்புக் ஸ்னாப் சாட் அப்படின்றது போல பட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்குறது வரவேற்கத்தக்க விஷயம் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து தந்துருவேன் சொல்றாங்க ஓஎஸ் அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கமிட் பண்ண மாதிரியே ஆன் டைம்க்கு டெலிவர் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல மூவ் தான் இதை தான் நம்ம கண்டினியூஸாக நிறைய விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்கோம் எல்லா பிராண்ட்ஸும் முன் வந்து ஒரு மினிமமாக 3 வருஷமாச்சு தரணும்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுடைய பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸருக்கு இதை கொடுக்குறாங்க வெல்கம் மூவ் அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் கிளாக் ஸ்டைல்ஸ் எல்லாம் நிறைய விதமான டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கான மினி விண்டோ நீங்கள் வந்து நிறைய உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விண்டோஸை கூட நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் இவங்க வந்து இதில் 16GB வேரியண்ட்லாம் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் 16GB வந்து விர்ச்சுவல் ரேம்னு சொல்லிட்டு அது ஒரு ரோலிங் இருக்குது அது நமக்கு தேவையில்லை பட் இதெல்லாம் வச்சு நீங்கள் 46 ஆப்ஸ் வரைக்குமே பேக்ரவுண்டில் வச்சு ரன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமை ரொம்ப நேரம் வச்சு மெமரியில் வச்சு திரும்ப யூஸ் பண்ணது கூட லோட் ஆச்சு ஸோ அது வரைக்கும் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து இப்போது ரேம் மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து தெரியுது பட் இன்னும் லாங் அவர்ஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தான் இன்டெப்தாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாங் அவர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து தெரியும் பட் இனிஷியல் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் சைட் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து முன்னிருந்தத விட கொஞ்சம் பெட்டராகவே தெரியுது ஃபன் டச் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பின்பக்கமாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MP 64 MP அண்ட் 50 MP 3 கேமரா இருக்கு செல்ஃபியில் 16 MP இல்லைங்க iQOO ஜென்ரலி இந்த கேமராவுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இந்த கேமரா உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும் முன்ன இருந்ததை விட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க ஸோ நார்மலாக நம்ம ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது கூட அந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பட் முன்ன இருந்த அளவுக்கு மோசம் கிடையாது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் இதே ஷாட்டை நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுத்தீங்கன்னா நல்லா பிரைட்டன் பண்ணி இன்னும் கொஞ்சம் சொன்ன போனால் நல்லா அந்த ஸ்மூத்தாக பணமலை பலர் அப்படின்லாம் ஒரு ஷாட் வேணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஷாட்டாக வந்து இருக்கு பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே நல்லா பிரைட்டனாக ஆகுது அண்ட் போர்ட்ரேட் ஷாட் ஸ்பெஷலி வந்து ரொம்பவே நல்லா தெரியுது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாப் ஆகிற மாதிரி தெரியும் அதற்கான காரணம் இதோடைய சேச்சுரேஷன் லெவல் கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஃப்ளவரில் கூட இருக்கிற கலர் எல்லாமே கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் தான் ஆயிருக்கு அது பார்க்கும்போது வந்து தெரியுது பட் டீடைல்ஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு டைனாமிக் ரேஞ்சுமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்லைங்க இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நான் iQOO முன்ன எந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இப்போ நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே ஒரு வெல்கமும் இந்த ஷாட்லாம் பார்க்கும்போதும் சரி அண்ட் மேக்ரோ ஷாட்டுமே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீடைலும் இருக்கு அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பாப் அவுட்டாக இருக்கு ஹியூமன் சப்ஜெக்ட் பொறுத்தவங்க மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த நார்மல் கேமராவில் கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு மல்டிபிள் ஷாட்ஸில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் நீங்கள் என்னுடைய ஷாட்லேயும் வந்து பார்க்கலாம் ஆனால் போர்ட்ரேட் ஷாட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல பேக்ரவுண்ட் அண்ட் நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 1x எடுக்கிறத விட 2x எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும்போது அந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் டெலிஃபோட்டோ லென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3x நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜ் வந்து கிடைக்குது 10x கூட ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல பட் 100x கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் மாதிரி தான் தெரியும் அல்ட்ரா ஒயிட் ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபோட்டோ கம்பேர் பண்ணுறது கண்டிப்பாக அந்த கலர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இங்கேயுமே இருக்குது ஹியூமன் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி சன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் சப்ஜெக்ட்டும் நல்லா வந்து இருக்குது ப்ளஸ் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸாக இருக்குது இதில் சன் எங்கே இருக்குன்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றனால தான் என்னுடைய விரலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சன்னுக்கிட்ட வந்து வச்சு எடுத்துருக்கேன் ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ரியல் ஃபேஸிங் கேமராவில் கம்பேர் பண்ணாதீங்க ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரியல் ஃபேஸிங்கில் பண்ணக்கூடிய ப்ராசஸிங்க செல்ஃபியில் ஒரு 50% பண்ணால் கூட இமேஜ் பார்க்குறது நல்லா இருக்கும் ஏன்னா ஓரளவுக்கு எல்லாமே இமேஜ் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரி கேமராவில் எனக்கு iQOO எப்பவுமே வந்து பெரிய என்ன சொல்கிறது கொண்டு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருப்பேன் நான் ஆனால் ரீசெண்ட் டைமில் 25,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல கேமரா கொடுத்துருந்தாங்க இல்லையா அதனால் இதுலேயுமே அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் நாங்கள் கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தோம் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் வெறும் 1080p 30 FPS தான் டைரக்ட் வெயிலில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் ஸோ கேமராவில் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குது பின்னாடி நிற்கும் போது ரெண்டு பேர் தெரியுமா ரெண்டு பேரோட தொப்பை தெரியுதா உள்ளே போயிடுச்சு ஓகேவா ரியர் ஃபேசிங் கேமராவில் என்ன தான் 8K எடுக்க முடிஞ்சாலுமே இப்போ நம்ம 4K 30 FPS எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ட் அல்ட்ரா ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் வாக் பண்ணும்போது ஓகே இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆனால் இப்போ அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கோம் ஸோ ஸ்டாண்டர்டில் வச்சும்போது எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அப்படியே எஸ்
ஓகேவா? ஸோ இதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 வரைக்கும் கூட போகுது ஸ்டாண்டர்டில். இதுவே அல்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு போனீங்கன்னா 1080p ஆல்ரெடி சுவிச் ஆகிடுது. ஸோ 4K பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். 12 GB ரேம், 16 GB ரேம் அப்படின்ற ரெண்டு வேரியண்ட்டில் மட்டும் தான் அது வந்து கிடைக்குது. 256 GB ஸ்டோரேஜ் அண்ட் 512 GBக்கான ஸ்டோரேஜ். பட் அது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லேட்டஸ்ட் என்ன டைப்போ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த டெஸ்ட்டையும் வந்து பண்ணி பார்த்தோம், ஸ்பீட் டெஸ்ட்லாம் நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்து தெரியுது. பட் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அந்த டைப் சியை மட்டும் கொஞ்சம் பழைய ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் கொஞ்சம் புதுசு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஓவரால் அதோடைய ப்ரைசிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் 46,000 கொஞ்சம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இது அரௌண்ட் 50,000 ருபீஸ்க்குள்ளே லான்ச் ஆகிறதுக்கு, 50,000 அந்த ரேஞ்சுக்கு தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட் ப்ரைசிங் என்னன்றது இந்நேரம் வந்திருக்கும், வந்ததுன்னா இங்கே இமேஜ் அதுக்குள்ளே கிடச்சிருந்தேன் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருப்போம், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைசிங் இந்த மொபைல் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்ற உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த மொபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். 20,000 லைக் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை டெஸ்ட் பண்ணி நான் ரிவ்யூ உங்களுக்காக கொண்டு வரேன்.